சமீபத்தில் பார்வையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க தடுப்பூசி போடும்போது என் குழந்தைக்கு கோல்ட் இருந்தது நான் வந்து தடுப்பூசி போடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் இது இதற்கான பதிலை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் கராமத் இது தமிழ் டாக்டர் சேனல் இந்த சேனல்ல வார வாரம் உங்களுக்கு எழும் மருத்துவ சந்தேகங்களுக்கு வீடியோக்கள் வாயிலாக பதில் கொடுத்துட்டு வரேன் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் பதில் கொடுக்க முயற்சி செய்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தடுப்பூசி ஏற்கனவே பிரச்சனை இருக்கு கோல்டு இருக்கு சளி இருக்கு ஜலதோஷம் இருக்கு லேசா பேதி இருக்கு காய்ச்சல் இருக்கு இந்த சமயங்கள்ல தடுப்பூசி போடலாமா இது வர்றதுக்கான குழப்பத்துக்கு காரணமே என்ன பொதுவாக குழந்தைகளில் தான் இந்த மைனர் எலிமெண்ட்ஸ் அடிக்கடி வரும் இல்லை சளி ஜலதோஷம்லாம் அடிக்கடி பிடிக்கும் அவங்களுக்கு தான் தடுப்பூசிகளும் போடணும் அதனால இது போடலாமா இதை வச்சே நிறைய பேர் நிறைய நாட்கள் போடாமல் இருக்கிறத பாக்குறோம் இதற்கான சிம்பிளான பதில் என்னன்னா மைனர் எயில்மெண்ட்ஸ் சிறு பிரச்சனைகள் லேசான காய்ச்சல் சாதாரண சளி ஜலதோஷம் அல்லது லேசா லூஸ் மோஷன் இருக்கு அப்படின்னா அதனால குழந்தைக்கு பெரிய தொந்தரவு இல்லைன்னா தாராளமாக தடுப்பூசி போடலாம் நமக்கு சந்தேகம் வர்றது எதனால இரண்டு விஷயங்கள்னால ஒன்று தடுப்பூசி போடுறதுனால நோய்கள் மோசமாயிடுமா தடுப்பூசியோட சைடு எஃபெக்ட்னால இந்த நோய்கள் மோசமாயிடுமா அப்படிங்கிறது அதே மாதிரி நோய்கள் இருக்கும் போது தடுப்பூசி போட்டா ஒருவேளை அந்த தடுப்பூசியோட இஃபெக்டிவ்னஸ் அதோட வேலை செய்யும் திறன் குறைந்து போயிடுமா அப்படின்னு இந்த ரெண்டு பயம்தான் வருது ஆய்வுகளில் இந்த இரண்டுக்குமே பதில் இல்லை அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ சைடு எஃபெக்ட் இதனால ஒன்றும் ஜாஸ்தியாக போக போறது அதே மாதிரி வேக்சினோட தரம் இஃபெக்டிவ்னஸும் ஒன்றும் குறைய போறது இல்லை ஆனால் ஒன்னே ஒன்று இந்த காலகட்டங்களில் குறிப்பா இந்த ஜுரம் காய்ச்சல் இருந்ததுன்னா காய்ச்சலுக்கு அதுவும் காரணம் என்னன்னு தெரியலன்னா நான் என்ன சொல்லுவேன் தடுப்பூசியை தள்ளி வச்சுக்கோங்க காய்ச்சலுக்கு என்ன காரணம்ங்கிறதுக்காக மருத்துவர் அணுகுங்க அவர் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அது ட்ரீட் செய்த பிறகு நல்லான பிறகு தடுப்பூசி போட்டுக்கோங்க மற்றபடிக்கு சாதாரண சளி ஜலதோஷம்கெல்லாம் பயப்பட தேவையில்லை இதில் முக்கியமா நம்ம ஊர்களில் என்ன பிரச்சனை அப்படின்னா சளி ஜலதோஷம்னு எப்போ பார்த்தாலும் தாய்மார்கள் சொல்கிறத பார்த்துருக்கோம் உண்மையிலேயே இது சளியா அல்லது வேற ஏதாவது நோயா சிறு குழந்தைகளுக்கான சளி அப்படின்னு தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதற்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் பார்த்துக்கோங்க பல சமயங்கள்ல வெறும் கரகர சத்தம் வருது அப்படின்னு வச்சுட்டே சளி அப்படின்னு வீட்டில் வச்சிருப்பாங்க தடுப்பூசி போட வேணாம்னு வச்சிருக்கேன் பாங்க ஆனா அதை ட்ரீட் செய்யவும் மாட்டாங்க மருத்துவர்கிட்ட போய் அதை ட்ரீட்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஸோ மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய அளவுக்கு ஒரு நோய் இல்லைன்னா அப்ப தாராளமா நீங்க தடுப்பூசி போடலாம் இதற்காக தடுப்பூசியை தாமதம் செய்ய வேண்டாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டியது என்னென்னா தடுப்பூசியில் தடுக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் உயிர் கொல்லி நோய்கள் டேஞ்சரஸ் டிசீசஸ் இந்த சளி ஜலதோஷங்கிறது சிம்பிளான நோய் அதனால தான் நம்ம மருத்துவர்கிட்டே போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கட்டாயமாக மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம் இன்னொரு குழப்பம் ஸ்பெசிஃபிக்காக வர்றது எப்போ அப்படின்னா அரசாங்கத்திலேயோ வேற எங்கேயோ நம்ம மருத்துவர்கிட்ட இல்லாமல் செவிலியர்கள்கிட்ட மற்றவர்கள்கிட்ட போட போகும்போது பல சமயங்களில் நம்ம ஒரு பிரச்சனை சொன்னோம்னா சளி அப்படின்னு சொன்னோம்னா அவங்க தடுப்பூசி போடுறத மறுத்துறத பார்க்குறோம் இது சிந்திச்சு பார்க்கணும் தடுப்பூசி போடுறது உங்க குழந்தையோட நலனுக்காக அரசாங்கத்தோட டார்கெட்டுக்காக இல்ல அரசாங்கம் செய்யற விஷயம் இல்ல இது நம்மளோட நலனுக்காக நீங்க இப்ப சளி ஜலதோஷம்னு சொல்றீங்க அவங்களால உங்க குழந்தைய முழுமையா பரிசோதனை செய்ய முடியல அதனால என்ன பண்ணிடுறாங்க நீங்க எப்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்களோ அப்ப நான் போட்டுக்கிறேங்கிறாங்க அப்பயும் டிலே செய்ய வேண்டாம் என்னோட அறிவுரை என்னவா இருக்கும் மருத்துவரை போய் பாருங்க சோ இப்போ அதற்கு உயர் மருத்துவமனையில் போனோம்னா மருத்துவர் இருப்பாங்க குறிப்பாக குழந்தை மருத்துவர் இருப்பாங்க குழந்தை மருத்துவர் பார்த்துட்டு இது பெரிய பிரச்சனை தடுப்பூசி போடலாம் உடனே போட்டுக்கலாம் அதற்காக சிறு பிரச்சனைகளுக்காக தடுப்பூசிய தள்ளி வைப்பதையோ பல சமயங்கள்ல மிஸ் பண்ணிடுறாங்க என்ன சார் போடவே இல்லை மூணு ஒன்று தான் போட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது சளியாக இருந்துச்சு போன வருஷம் சளியாக இருந்தது வருடம் சளியாக இருந்ததுன்னா குழந்தை எப்படி வளர்ந்து வரும் ஸோ இந்த மாதிரி மைனர் எலிமெண்ட்ஸ் குழந்தைய தொந்தரவு செய்யாத மைனர் எலிமெண்ட்ஸ் அப்போது தாராளமாக தடுப்பூசிகள் போடலாம் இதற்காக தடுப்பூசியை தள்ளி வைக்க வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு இதன் மூலமாக கிளாரிட்டி கிடைச்சிருந்தா இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி